ஓம் சாந்தி. 12/10/2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது இறைவன் நமக்காக ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார். அவர் கூறிய ஞானத்தை தான் முரளி என்று நம்முடைய சேனலிலே பதிவு செய்துகின்றோம். இறைவனுடைய முரளியை இப்போது கேட்போம் வாருங்கள். இனிமையான தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தை குழந்தைகளாகிய நமக்கு நீச்சலை கற்றுத்தரதான் வந்திருக்கின்றார். இந்த பயிற்சியின் மூலமாக நாம் இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நமக்காக உலகமே இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றது. நாம் அனைவருமே தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகக்கூடியவர்களுக்கு அந்த உதவியின் பிரதிபலனாக என்ன பிராப்தி கிடைக்கும் என்பதையும் இப்போது பார்ப்போம். எந்தெந்த குழந்தைகள் தந்தைக்கு இப்போது உதவியாளர்களாக ஆகின்றார்களோ அவர்களை தந்தை அரைக்கல்ப காலத்திற்கு யாருடைய உதவியோ வழியோ பெற வேண்டிய அவசியமே இல்லாதவர்களாக நம்மை ஆக்குகின்றார். எவ்வளவு உயர்வான தந்தை அவர், அவரே வந்து சொல்கின்றார், குழந்தைகளே, நாம் இப்போது உதவியாளர்களாக ஆகவிட்டால் நாம் எப்படி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியும் என்று தந்தை கூறுகின்றார். இனிமையிலும் இனிமையான வரிசைக்கிரமமான மிகவும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் குழந்தைகள் மிகவும் புரியாதவர்களாக இந்த கலியுகத்தில் ஆகிவிட்டார்கள். நம்மையெல்லாம் இராவணன் மிகவும் புரியாதவர்களாக ஆக்கிவிட்டார். இப்போது நம்மை நம்முடைய இறைத்தந்தை வந்து எவ்வளவு புத்திசாலிகளாக மீண்டும் ஆக்கி கொண்டிருக்கின்றார். யாராவது ஐஏஎஸ் பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து விட்டால் மிகப்பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைந்ததாக நினைத்து கொள்கின்றனர். இப்போது நாம் எவ்வளவு பெரிய பரீட்சையில் நாம் தேர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நமக்கு கற்பிப்பவர் அந்த பகவானே வந்து நமக்கு கற்பிக்கின்றார். நமக்கு படிப்பவர் அந்த இறைவனாவார். எனவே சற்றே சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். இதுவும் கூட நிச்சயம் நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் 5000 வருடங்களுக்கு பிறகு தந்தை நமக்கு ஆசிரியராகவும் சத்குருவாகவும் மீண்டும் நம்மை படிப்பிக்கத்தான் வந்திருக்கின்றார். நாம் எவ்வளவு உயர்வான தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்வான ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். எனவே குழந்தைகளாகிய நாம் மட்டும்தான் அறிந்திருக்கின்றோம். ஆசிரியரும் கூட படிக்க வைத்து நமக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றார். நம்மையெல்லாம் படிக்க வைத்து புதிய உலகில் நமக்கு ராஜ்யம் செய்வதற்காக நமக்கு உலகத்தையே மாற்றி நமக்கு தூய்மையான உலகமாக படைக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மகிமைகளை நாம் பாடியிருக்கின்றோம். நாம் அவர் மூலமாக தனது ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். பழைய உலகம் இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதையும் குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் அனைவருமே சிவபாபாவின் அன்பு குழந்தைகளாவோம். எனவே நாமே கூறுகின்றோம், பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காக தந்தையும் கூட வரவேண்டியிருக்கின்றது. இந்த பிரம்மாவின் மூலமாகத்தான் புதிய உலகினை ஸ்தாபனை, அதாவது திரிமூர்த்தி படத்திலும் கூட காட்டுகின்றார்கள். ஆக கண்டிப்பாக பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளி பிராமண பிராமணியர் இப்போது தேவைப்படுகின்றனர். பிரம்மாதான் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதில்லை, படைப்பவர் தந்தையே ஆவார். நான் வந்து யுக்தியுடன் பழைய உலகத்தை விநாசம் செய்து புதிய உலகத்தை உருவாக்குகிறேன் என்று தந்தையே கூறுகின்றார். புதிய உலகிலே வசிப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களே அங்கு இருப்பார்கள். அதனால்தான் இப்போதும் கூட இந்த படிப்பை அதிகமாக யாருமே படிக்க வருவதில்லை. இதில் தேர்ச்சி பெறுபவர்கள்தான் ஆரம்பத்திலே சொர்க்கத்தில் வருகின்றார்கள். மக்கள் தொகை அங்கு குறையட்டும் என அரசாங்கம் இப்போது முயற்சி செய்தபடி இருக்கிறது. இப்போது குறையவே போவதில்லை. சண்டையில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இறக்கின்றார்கள். அப்போதும் கூட மனிதர்கள் ஏன் குறைவதில்லை?
மக்கள் தொகை இன்னும் அதிகரித்தபடிதான் இருக்கின்றது. இதையும் கூட நாம் தான் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய புத்தில்தான் உலகத்தின் முதல் இடை கடைசியின் ஞானம் இருக்கின்றது. நமக்கு, அதாவது நாம் அனைவருமே சகோதர சகோதரிகளாக, நாம் அனைவருமே நம்மை மாணவர்கள் என புரிந்திருக்கின்றோம். நமக்கு கற்றுத்தரும் ஆசிரியர் அந்த இறைவனே ஆவார். நாம் இப்போது நீந்துவதற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என படகை கரை சேர்த்திட வேண்டும். எனவே தந்தை வந்து நமக்கு நீந்த கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மிகவும் பெயர் புகழ் வாய்ந்தவர்களாக நம்மை ஆக்குகின்றார். இப்போது நம்முடைய நீச்சல் எப்படி இருக்கின்றது என பார்க்க வேண்டும். ஒரே அடியாக மேலே சென்று விடுகின்றோம். பிறகு இங்கே இந்த பூமியிலே தூய்மையானவர்களாக தூய்மையான உலகத்தில் மீண்டும் நடிக்க வருவோம். அவர்கள் இவ்வளவு மைல்கள் சென்றோம் என காட்டுகின்றார்கள். ஆத்மாக்களாகிய நாம் எவ்வளவு மைல்கள் மேலே செல்கின்றோம் அது ஸ்தூலமான பொருள். அவர்கள் கடக்கும் தூரத்தை கணக்கிடுகின்றார்கள். நம்முடையது கணக்கிட முடியாததாகும். ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய வீட்டிற்கு சென்று விடுவோம். அங்கே சூரியன் சந்திரன் முதலானவை எதுவுமே இருப்பதில்லை என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அதுதான் நம்முடைய அமைதியான வீடாகும். நாம் அங்கே சாந்திதாமத்தில் அமைதியானவர்களாக வசித்து கொண்டிருந்தோம். மனிதர்கள் முக்தி தாமத்திற்கு செல்வதற்காக பக்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள், முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யாருமே செல்ல முடியாது. முக்தி தாமத்தில் பகவானை சந்திப்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள், பலவிதமான முயற்சிகளையும் செய்கின்றார்கள். நாம் ஜோதியுடன் சோதியாக ஐக்கியமாகிவிடுவோம் என சிலர் நிறைந்த தவமெல்லாம் செய்கின்றார்கள். முக்தி தாமத்திற்கு செல்வோம் என சிலர் சொல்கின்றார்கள். முக்தி தாமம் குறித்து யாருக்குமே தெரியாது. பாபா வந்துவிட்டார், தனது வீட்டிற்கு அழைத்து செல்வார் என நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம். இனிமையிலும் இனிமையான தந்தையே வந்துவிட்டார் நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக. நம்மை தகுதி வாய்ந்தவர்களாக இப்போது ஆக்கி கொண்டிருக்கின்றார். அதற்காகத்தான் அரைக்கல்பமாக நாம் முயற்சி செய்தும் கூட ஆக முடியவில்லை. யாரும் ஜோதியில் ஐக்கியமாவதில்லை. முக்தி தாமத்திற்கு செல்லவும் முடியாது, மோட்சத்தை அடையவும் முடியாது. செய்த முயற்சி எல்லாம் வீணாகும். இப்போது பிராமண குல பூசணர்களாகிய நாம் முயற்சியை உண்மையாலும் நிரூபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த விளையாட்டு எப்படி உருவாகியது? நாம் இப்போது ஆஸ்திகர்கள் எனப்படுகின்றோம். தந்தையை நல்ல விதமாக நாம் அறிந்திருக்கின்றோம். மேலும் தந்தை மூலமாக இந்த சிருஷ்டி சக்கரத்தையும் கூட தெரிந்திருக்கின்றோம். முக்தி ஜீவன் முக்தியின் ஞானம் யாருக்குள்ளும் இல்லை என்று தந்தை சொல்கின்றார். தேவதைக்குள்ளும் இல்லை. தந்தையை யாருமே தெரிந்து கொள்ளவில்லை என்று அவர்கள் பிறரை எப்படி அழைத்து செல்ல முடியும்? எவ்வளவோ குருமார்கள் இருக்கின்றார்கள், எவ்வளவோ பேர் அவர்களிடம் சீடர்கள் ஆகின்றார்கள். உண்மையிலும் உண்மையான சத்குரு இறைவன் ஒருவரே, அந்த சிவபாபா ஆவார். அவருக்கு பாதங்கள் கிடையாது. இந்த பிரம்மாவிற்கு, அதாவது பிரம்மாவிற்குத்தான் உடல் இருக்கின்றது. இறைவன் சிவனுக்கு எப்போதும் உடலே எடுத்து அவர் பிறப்பதில்லை. பாதங்கள் கிடையவே கிடையாது. நான் எப்படி எனக்கு பாத பூஜை செய்விப்பேன் என அவரே வந்து கூறுகின்றார். குழந்தைகளாகிய நாம் உலகின் எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம். அவர்களை பூஜை செய்ய வைக்க மாட்டேன் என்று தந்தை கூறுகின்றார். பக்தி மார்க்கத்தில் குழந்தைகள் தந்தையின் பாதத்தில் விலகின்றார்கள். உண்மையில் தந்தையின் ஆஸ்திக்கு குழந்தைகள் அதிகாரிகள், ஆனால் பணிவுத்தன்மையை காட்டுகின்றார்கள். சிறு குழந்தைகள் முதலானவர்கள் சென்று பாதங்களில் விழுகின்றார்கள். இங்கே தந்தை கூறுகின்றார், பாதத்தில் விழுவதிலிருந்தும் நம்மை விடுவித்து விடுகிறேன். எவ்வளவு உயர்வான தந்தை! குழந்தைகளாகிய நமக்கு என்னுடைய உதவியாளர்கள் என கூறுகின்றார். நாம் இப்போது தந்தைக்கு உதவியாளர்கள் ஆகாவிட்டால் சொர்க்கத்தின் ஸ்தாபனையை எப்படி அடைய முடியும்? குழந்தைகளே, இப்போது நீங்கள் உதவியாளராக ஆகுங்கள் என்று தந்தை அழைக்கின்றார். பிறகு நாம் யாருடைய உதவியையும் பெற தேவையில்லாத அளவுக்கு நம்மை தந்தை உயர்த்துகின்றார். எனவே நமக்கு புரிய வைக்க தந்தை வந்திருக்கின்றார். நாம் யாரிடமிருந்து வழி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. நாம் யாரிடமும் வழி கேட்க தேவையில்லை. ஏனென்றால் இறைவனே நமக்கு வழிகாட்ட வந்துவிட்டார். இங்கே தந்தை குழந்தைகளாகிய நம்முடைய உதவியை பெற்று கொண்டிருக்கின்றார். அவரே கூறுகின்றார்,
குழந்தைகளே, இப்போது இந்த பழைய சீச்சி உலகத்திலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள். இந்த கீழானவர்களாக ஆகாதீர்கள். மாயையிடம் தோல்வி அடையாதீர்கள். இல்லாவிட்டால் பெயரை கெடுத்து விடுவீர்கள். குத்துச்சண்டை நடக்கும்போது யாராவது வெற்றியடைந்தால் ஆகா ஆகா என்கின்றார்கள். தோற்றுப்போகிறவரின் முகம் வெளிரி போகின்றது. இங்கும் கூட தோல்வி அடைகின்றனர். இங்கே தோல்வி அடைபவர்களை முகத்தை கருப்பாக்கி கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. வருவதே அழகாக ஆவதற்காகத்தான். ஆனால் என்ன செய்து விடுகிறார்கள்? அடைந்த வருமானம் அனைத்தும் மறைந்து விடுகின்றது. பிறகு புதியதாக தொடங்க வேண்டியிருக்கின்றது. தந்தையின் உதவியாளர்களாகி பிறகு தோல்வியடைந்த பெயரை கெடுத்து விடுகின்றார்கள். இரண்டு கட்சிகள் உள்ளன. ஒன்றில் மாயையின் அடிமைகள், மற்றொன்றில் ஈஸ்வரனுடையவர்கள். நாம் இப்போது தந்தையின் மீது அன்பு செலுத்துகின்றோம். விநாச காலத்தில் விபரீத புத்தி என பாடப்பட்டுள்ளது. நம்முடையது அன்பான புத்தியாகும். ஆக நாம் இப்போது பெயரை கெடுத்து கொள்ளக்கூடாது. அன்பான புத்தியில் நாம் பிறகு மாயையிடம் ஏன் தோற்று போகின்றோம்? தோற்பவர்களுக்கு துக்கம் ஏற்படுகிறது. வெற்றி பெற்றவருக்கு கைத்தட்டுகின்றார்கள். ஆகா ஆகா என போற்றுகின்றார்கள். நாம் இப்போது பயில்வான் என குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்போது மாயையின் மீது நாம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். இந்த தேகத்துடன் சேர்த்து கண்களால் பார்க்கும் அனைத்தையும் நாம் மறந்துவிட வேண்டும். தந்தை ஒருவரை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும். மாயை நம்மை இந்த சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆக்கிவிட்டது. இப்போது மீண்டும் நாம் மாயையிடமிருந்து விடுபட்டு சதோ பிரதானமாக தூய்மையாக வேண்டும். மாயாவை வென்று உலகை வென்றவர்களாக ஆக வேண்டும். இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டாகும். சுகம் துக்கத்திற்கான விளையாட்டாகும். இந்த இராவண ராஜ்யத்தில் நாம் தோல்வியடைந்து விட்டோம். இப்போது பாபா வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து மீண்டும் மதிப்பு மிக்கவர்களாக ஆக்குகின்றார். பாபா புரிய வைக்கின்றார். ஒரே ஒரு சிவபாபாவின் ஜெயந்தியே மதிப்பு வாய்ந்ததாகும். இப்போது குழந்தைகளாகிய நாம் இதுபோல லட்சுமி நாராயணராக வேண்டும். ஆக ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். அனைவருடைய ஜோதியும் ஏற்றப்பட்டு விடுகிறது. மனிதர்களால் ஜோதி ஏற்றப்படுகின்றது. பாபா எவ்வளவு சகஜமாக நமக்கு புரிய வைக்கின்றார். தந்தையை தவிர வேறு யாருமே நம்மை இனிமையிலும் இனிமையானவர்களாக மாற்ற முடியாது. செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தையாக நாம் இருக்கின்றோம். எனவே ஆன்மீக தந்தைதான் இப்போது வந்து நமக்கு படிப்பிக்கின்றார். ஹே என்னுடைய இனிமையான செல்லமான குழந்தைகளே என்று நம்மை தந்தை அழைக்கின்றார். நாம் அரைக்கல்பமாக பக்தி செய்து வந்தோம். ஒருவர் கூட திரும்பி அங்கே சென்றுவிட முடியவில்லை. தந்தைதான் வந்து அனைவரையும் திருப்பி அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். எனவே நாம் சங்கம யுகத்தை பற்றி நன்றாக புரிய வைக்க முடியும். பாபா எப்படி வந்து நம்மை ஆத்மாக்களையும் அழைத்து செல்கின்றார்? இந்த உலகத்தில் இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த மனிதர்கள் கூறும் கதைகள் எல்லாம் எல்லைக்குட்பட்ட நாடகமாகும். இதை கூட நாம் தான் புரிந்து இருக்கின்றோம். வேறு யாருமே இப்படி கூற முடியாது. அப்படி எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம் என்று ஒருவர் சொன்னால் பிறகு நாடகத்தை எப்படி விளக்குவார்கள்? இங்கே நாம் 84 பிறவி சக்கரத்தை தெரிந்து கொள்கின்றோம். குழந்தைகளாகிய நாம் தான் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் தான் நினைவு செய்ய வேண்டும். பாபா எவ்வளவு சகஜமாக கூறுகின்றார். பக்தி மார்க்கத்தில் நாம் எவ்வளவு முட்டி மோதுகின்றோம். ஸ்நானம் செய்ய எவ்வளவு தூரமாக செல்கின்றார்கள். ஒரு ஏரி உள்ளது, அதில் மூழ்கி எழுவதன் மூலம் தேவகதை ஆகிவிடுவதாக கூறுகின்றார்கள். இப்போது நாம் ஞான கடலில் மூழ்கி எழுவதன் மூலம் தேவதையாகி கொண்டிருக்கின்றோம். யாரேனும் நன்றாக அதாவது ஃபோன் செய்து கொண்டால் இவர்கள் தேவதை போல ஆகிவிட்டார்கள் என்று சொல்வார்கள். இப்போது நாம் கூட ரத்தினமாக ஆகி கொண்டிருக்கின்றோம். மற்றபடி மனிதர்களுக்கு மறப்பதற்கான சிறகுகள் போன்றவை இருக்க முடியாது. பறப்பதற்கான சிறகுகள் போன்றவை இருக்க முடியாது. அப்படி பறக்கவும் முடியாது. ஆத்மாதான் பறக்கின்றது. ஆத்மாவை தான் ராக்கெட் என்று கூட சொல்கின்றார்கள். ஆத்மா எவ்வளவு சிறியது! அனைத்து ஆத்மாக்களும் செல்லும்போது குழந்தைகளாகிய நமக்கு சாட்சாத்காரம் கூட ஏற்படும். இதை புத்தியால் புரிந்து கொண்டு வர்ணனை செய்யலாம்.
எப்படி விநாசத்தின் காட்சியை பார்க்கின்றீர்களோ அப்படியே ஆத்மாக்களின் கூட்டத்தை கூட எப்படி செல்கிறார்கள் என்று பார்க்க முடியும். ஹனுமான், ஹனேஸ் போன்றவர்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் பாவனைக்கு ஏற்ப சாட்சாத்காரம் ஆகிறது. பாபாவோ புள்ளியாக இருக்கிறார். அவர் எப்படி வர்ணிக்க முடியும்? கண்களால் காண முடியாத சிறிய நட்சத்திரம் என்று சொல்கின்றார்கள். சரீரம் எவ்வளவு பெரியது! அதன் மூலம்தான் காரியங்கள் செய்கப்படுகின்றன. எவ்வளவு சிறிய ஆத்மாவால் 84 பிறவிகளின் சக்கரம் பதிவாகியுள்ளது. நாம் எப்படி 84 பிறவிகளை எடுக்கின்றோம் என்பது பற்றி தெரிந்த ஒரு மனிதர் கூட கிடையாது. ஆத்மாவில் எப்படி பாகம் பதிவாகியுள்ளது என்பது கூட அதிசயமானது. ஆத்மாதான் சரீரத்தை எடுத்து பாகத்தை நடிக்கின்றது. அது எல்லைக்குட்பட்ட நாடகமாகும். இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகமாகும். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை அவரே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். யார் நல்ல சேவாதாரி குழந்தைகளோ அவர்கள் யாருக்கு எப்படி புரிய வைப்பது என்று சிந்தனை கடலை கடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொரு வருடமும் எப்படி தலையை உடைத்து கொள்கின்றோம். பிறகு கூட பாபா நமக்கு புரியவே இல்லை என்று கூறுகிறார்கள். யாராவது படிக்கவில்லை என்றால் அவர்களை கல்புத்தி என்று சொல்கின்றார்கள். நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்போன்றோம். இங்கே கூட சிலர் 7 நாட்களில் மிகுந்த குசியுடன் நாங்கள் பாபாவை சந்திக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். சிலரோ எதையுமே புரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் வெறுமனே கல்புத்தி, தங்க புத்தி என்று சொல்கின்றார்கள். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆத்மா தூய்மையாகும் போது பாரஸ்நாத் ஆகிவிடுகிறது. பாரஸ்நாத் கோயில் கூட உள்ளது. முழுமையாக தங்கத்தால் செய்யப்பட்ட கோயில் என்பதல்ல. மேலே கொஞ்சம் தங்கத்தை பூசி விடுகிறார்கள். நமக்கு தோட்டக்காரர் வந்து கிடைத்து விட்டார் என்று குழந்தைகளாகிய நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முள்ளிலிருந்து மலராவதற்கான யுக்தியை நமக்கு தந்தை கூறுகின்றார். அல்லாவின் தோட்டம் என்று மகிமை கூட உள்ளது. நம்மிடம் ஆரம்பத்தில் ஒரு இஸ்லாமியர் தியானத்தில் சென்று கொண்டிருந்தார். கடவுள் எனக்கு பூக்கொத்து கொடுத்தார் என்று அவர் சொல்வார். நின்று கொண்டிருக்கும் போது விழுந்து விட்டார். கடவுளின் தோட்டத்தை பார்த்தார். கடவுளின் தோட்டத்தை காண்பிக்க கூடியவர் கடவுளாகத்தானே இருக்க முடியும்? மற்றவர்கள் எப்படி காட்ட முடியும்? நமக்கு வைகுண்டத்தின் காட்சி காட்டுகிறேன். கடவுள்தான் அங்கே அழைத்து செல்கின்றார். கடவுள் அங்கே வசிப்பதில்லை. அவர் சாந்தி தாமத்திலே இருக்கின்றார். நம்மை வைகுண்டத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறார். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு புரிந்து கொள்கின்றோம். மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இப்போது நாம் சுகதாமம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அங்கே துக்கத்தின் எந்த பெயர் அடையாளம் கூட இருப்பதில்லை. பாபாவே வந்து நமக்கு இறைவனே கூறுகின்றார். சுகதாமம், சாந்திதாமத்தை நாம் நினைவு செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டை ஏன் நாம் நினைவு செய்வதில்லை? ஆத்மா வீட்டிற்கு செல்ல எவ்வளவு தலையை உடைத்து கொள்கின்றது. ஜபம், தபம் என்ற நிறைய உழைக்கின்றார்கள். ஆனால் யாருமே திரும்பி நம்முடைய வீட்டிற்கு செல்ல முடியாது. மரத்திலிருந்து வரிசை கிரமமாக ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இடையில் எப்படி திரும்பி செல்ல முடியும்? அனைத்து ஆத்மாக்களும் இங்கே நடிக்க வந்த பிறகுதான், முடிவு காலம் வரும்போதுதான் தந்தை நம்மை கூட்டிச் செல்வார். பாபாவே இங்கு வந்திருக்கின்றார். குழந்தைகளாகிய நமக்கு தினமும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். சுகதாமம், சாந்திதாமத்தை நாம் நினைவு செய்ய வேண்டும். தந்தையை மறப்பதால் தான் நாம் துக்கமடைகின்றோம். மாயையின் அடி கூட விழுந்து விடுகிறது. இப்போது கொஞ்சமும் அடி வாங்கக்கூடாது. அதற்கு மூல காரணம் இந்த தேக அபிமானமாகும். இந்த தேக அபிமானத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் இப்போது வரை எந்த தந்தையை ஏ பதீத பாவனரே வாருங்கள் என்று நினைவு செய்து கொண்டிருந்தோமோ அந்த இறை தந்தையே நமக்கு இப்போது ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நமக்கு கீழ்ப்படிதலுள்ள சேவாதாரியாகவும், நமக்கு ஆசிரியராகவும், நமக்கு தந்தையாகவும் இருக்கின்றார். சேவாதாரி தந்தையாகவும் இருக்கின்றார். பெரிய பெரிய மனிதர்கள் எப்போதும் கடிதத்தின் கீழே கீழ்ப்படிந்துள்ள சேவாதாரி என்று எழுதுகின்றார்கள். பாபாவே இறைவனே வந்து கூறுகின்றார். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்படி வந்து புரிய வைக்கிறேன் என்று பாருங்கள்.
நல்ல குழந்தைகள் மேல்தான் தந்தையின் அன்பு ஏற்படுகிறது. யார் கெட்ட குழந்தைகளாக இருக்கின்றார்களோ, அதாவது தந்தையுடையவர்களாகி பிறகு துரோகிகளாக ஆகிவிடுகிறார்களோ, விகாரத்தில் சென்று விடுகிறார்கள் என்றால் பாபா சொல்வார், இப்படிப்பட்ட குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவரின் காரணமாக எவ்வளவு நல்ல பெயர் கெட்டு போய்விடுகிறது, எவ்வளவு பேருக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. இங்கே நாம் எவ்வளவு உயர்ந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த உலகத்தின் முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம், மற்றும் நமக்கு 3 அடி நிலம் கூட கிடைப்பதில்லை. குழந்தைகளாகிய நாம் இப்போது யாரையும் வீடு வாசலை விட்டுவிட வைப்பதில்லை. நாம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா கூட கூறுகின்றீர்கள். நாம் இப்போது பூஜைக்குரிய இரட்டை கிரீடதாரிகளாக இருந்தீர்கள், இப்போது பூசாரி ஆகி கிடக்கின்றோம். இப்போது நாம் மீண்டும் தந்தை மூலமாக பூசைக்குரியவர்களாக நம்மை தந்தை ஆக்குகின்றார். அப்படி நாம் தூய்மையாக வேண்டும். கொஞ்ச நேரம்தான் இருக்கின்றது. நாம் இங்கே யாருடைய லட்சணங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்யப்போகிறோம்? நாம் இங்கே யாருடைய லட்சம் பணக்காசுகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? ஏழைகளுக்கு ராஜ்யம் கிடைக்கின்றது. பாபா ஏழை பங்காளன் அல்லவா? பாபா ஏழை பங்காளன் என்று ஏன் அழைக்கப்படுகின்றார் என்று நாம் இப்போது அர்த்தத்துடன் புரிந்து கொள்கிறோம். பாரதம் இப்போது எவ்வளவு ஏழ்மையான நாடாக இருக்கின்றது! அதிலும் கூட இந்த பெண்கள் மாதர்கள் நாம் அதிக ஏழைகளாக இருக்கின்றோம். யார் பணக்காரர்களோ அவர்கள் இந்த ஞானத்தை எடுக்க முடியாது. ஏழைகள் அபலைகள் எவ்வளவு பேர் வருகின்றார்கள், அவர்கள் மீது கொடுமைகள் நடக்கின்றது. பாபா கூறுகின்றார், மாதர்களை முன்னால் வைக்க வேண்டும். ஊர்வலத்திலும் கூட முன்னால் மாதர்கள் இருக்க வேண்டும். நம்முடைய பேட்ஜ் கூட முதல் தரமாக இருக்கின்றது. இந்த டிரான்ஸ்லேட் படம் நம்மை முன்னால் இருக்க வேண்டும். அனைவருக்கும் எடுத்து கூறுங்கள், இந்த உலகம் இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றது. கல்பத்திற்கு முன்பு போலவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த சேவையை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று குழந்தைகளாகிய நாம் சிந்தனை கடலை கடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறதல்லவா? மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான தந்தை காணாமல் போய் வெகுங்காலம் கழித்து நம்மை கண்டெடுத்த குழந்தைகளுக்காக காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் கூறிக்கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய நமக்கு தந்தை நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார். நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் தந்தைக்கு கூறிக்கொள்வோம். தந்தை கூறிய தாரணைகளை பார்ப்போம். முதலாவதாக, தந்தையிடம் முழுமையிலும் முழுமையான அன்பு வைத்து உதவியாளர்களாக நாம் ஆக வேண்டும். மாயாவிடம் தோற்றுப்போய் ஒருபோதும் பெயரை கெடுத்துக்கூடக்கூடாது. முயற்சி செய்து தேகத்தின் கூடவே எல்லவெல்லாம் தெரிகிறதோ அனைத்தையும் நாம் மறந்துவிட வேண்டும். இரண்டாவதாக, நாம் நம்முடைய வீடான சாந்திதாமம் மற்றும் சொர்க்கமான சுகதாமம் செல்கின்றோம் என்று நமக்கு குசி இருக்க வேண்டும். பாபா கீழ்ப்படிதலுள்ள ஆசிரியராகி நம்மை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல தகுதியுடையவராக்குகின்றார். தகுதியுள்ள நல்ல குழந்தைகளாக நாம் ஆக வேண்டும். கெட்ட குழந்தைகளாக ஒருபோதும் ஆகக்கூடாது. தந்தைக்குள் சொல்லிய வரத்தை பார்ப்போம். திருமூர்த்தி ஸ்வரூபத்தின் திலகத்தை தாரணை செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றியாளர்கள் ஆகுங்கள் என்று நமக்கு வரத்தை அளித்திருக்கின்றார். சுயத்தின் நினைவு, பாபாவின் நினைவு மற்றும் நாடகத்தின் நினைவு, இந்த 3 நினைவுகளில் நாம் முழுமையான ஞானத்தின் விஸ்தாரம் அடங்கியுள்ளது. ஞானம் என்ற மரத்தின் இந்த 3 நினைவுகள் இருக்கின்றது. எப்படி மரமாவதற்கு முதலில் விதை போடப்படுகிறதோ அந்த விதை மூலம் 2 இலை வெளிவருகிறது. அதன் பிறகு மரம் வளர்கிறது. அதுபோன்ற முக்கியமானது விதை பாபாவின் நினைவு ஆகும். நாம் பிறகு 2 இலைகள், அதாவது ஆத்மா மற்றும் நாடகத்தின் முழுமையான ஞானம் அடங்கியிருக்கின்றது. இந்த 3 நினைவுகளை தாரணை செய்யக்கூடிய நினைவு சுரூபம் ஆக வேண்டும் மற்றும் சம்பூர்ண வெற்றியாளர்களாக நாம் ஆக வேண்டும் என்ற ஆசீர்வாதம் நமக்கு தந்தை அளிக்கின்றார். ஸ்லோகன்: பிராப்திகளை சதா முன்னால் வைத்தோம் என்றால் பலவீனங்கள் எளிதாகவே முடிந்துவிடும். ஓம் சாந்தி.